இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டா எழுதியிருந்தேன். அப்பவே எனக்கு தோணுச்சு that I wanted to write about relationships. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி மூவ் ஆகும், அப் அண்ட் டவுன், இன் பிட்வீன் எல்லாமே. பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது. போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும். ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது. அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ். அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் பார்ன். எஸ். ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு, நீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனோடைய ஜேர்னி, 15 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? 15 கரெக்டா? ஓகே, எனிவேஸ் அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 2009ல உன்னை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஐ வி ரியலி ரிக்வெஸ்ட் யூ டு டூ மோர். ஏன்னா நீங்க வந்து என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய நீங்க பண்ணணும். Thank you. So coming to our surprise hero, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஒரு ரீல் ஒன்னு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஹே சாகர், வாட் அ சப்பாய் அப்படின்னு, ஹே லோகி, வாட் அ சப்பாய் அப்படின்ற மாதிரி. இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே. ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல. சீரியஸா சூப்பரா நடிக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகா இருக்கு. சீரியஸ்லி டு டெல் தட், சோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்ன பேட்டில எல்லாம் நிறைய சொல்லிருக்கேன்ல, இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா நடிக்கணும் அப்படின்னு நினைச்சல. கண்டிப்பா இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் உங்க கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனது, நான் எதுக்கு நடிக்கிறேன், என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம். அண்ட் எம்எட் டைரக்டர் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் எனக்கு பேசிக்காவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு. ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா இண்டஸ்ட்ரியில அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோட ஃபிலிமோகிராஃபில ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு. பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மொதல் நாள் சாயங்காலமே நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. பட் ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்கள் எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லி தான் போனேன். பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால பெரிய சேலஞ்சாக தெரியல. அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கா, செமையா இருக்கே. அப்ப நீங்க நிறைய பண்ணணும். இல்ல இல்ல அப்படியா? சரி, என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ question and answer open for you all, நீங்க கேட்கலாம். வணக்கம். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது. சோ இப்போ ஸ்டார்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு. எப்போ உங்களுக்கு கல்யாணம்? சீரியஸா? தொட சீரியஸா, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் question. சார் தெரியல, சார் தெரியல, சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ? யா, அபௌட் தி சாங். யா, சாங்க பத்தி கேக்கலாம். ஸ்ருதி, ஸ்ருதி சாங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you sir. நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டைரக்ட் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர். இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா? அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் எவ்வளவு டேக் வாங்குனார்? ஐ திங்க் அது அவரோட இஷ்டம், if he wants to act again or not. But I feel that on screen லோகேஷ் ஹாஸ் அ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு. மைக் மைக்ல சொல்லுங்க. ரொமான்ஸ் சீன்லாம் எப்படி நடிச்சாரு? கொஞ்சம் நடிக்கிறதே தானே அது ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் எவ்வளவுங்க ஒரு 15-20 எப்படி வேணா வச்சுங்க அந்த மாதிரி. இல்ல இல்ல அப்படி இல்ல, ஹி வாஸ் ரியலி கம்ஃபர்டபிள் இன் ஆல் இமோஷன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி மியூசிக் வீடியோன்னு சொல்லலாம். இல்ல அவர் வந்து இவாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்ப. லோகேனா, ஹாய்னா. ஹாய் ஸ்ருதி, சூப்பரான ஒரு வீடியோ பிரசென்ட் பண்ணிருந்தீங்க, கங்கிராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் லோகேனா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு, ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல பிரதர், நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா, இப்ப எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன். நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நான் நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன், இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன். இது வந்து என்னன்னா, இது பெரிய நடிப்பாவே நான் பார்க்கல, இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி, நான் அவங்க கிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது.
இதெல்லாம் தான். ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு 24 hours கூட எடுத்துக்கல, அவராக வந்து 5 languages எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல, அதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம், அது காரணம் இவங்க டீம் அவ்வளோதான். மற்றபடி இது கன்யூ பண்ணணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு 3 படம் இருக்குது, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அது எல்லாம் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். சூப்பர் தான். பட் ஃபேன்ஸோட விஷயம் ஒன்று, அது வந்து நம்ம கண் நடிச்சா நல்லா இருக்கும்ன்றது தான். ஹேர் ஸ்டைல் என்னன்னாச்சு? வெயில் பிரதர் முடியல இல்ல இப்ப வந்துட்டே சொன்னார்ல, அது நான் இல்லங்க, அது வேற யாரோ நடிச்சது. அதான் இது ஏதாவது தப்பா போச்சுன்னா கொஞ்சம் மாறி வேஸ்ட்ல சுத்தலாம் நினைச்சிருந்தேன். எங்க நின்னுட்டு இருக்கு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் படத்துக்கு. ஆனா அது 3 நாள் முடிஞ்சு நான் இப்போ என் வர்க்ல இருக்கேன். ஜூன்ல இருந்து படம் ஷூட் போனது சார். உங்க படத்துல கப்பல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க, இது நியாயமானு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார். அது ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. அவங்க இது நான் எதுவும் பண்ணலங்க. ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்ல, நீங்க என்ன பண்ணா எமோஷன் ஆவீங்கன்னா யாராவது கொண்டாதே எமோஷன் ஆகும், அதுக்காக பண்றேன். அது நான் டெய்லி காலில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். சுருதி இங்க இங்க உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழல்ல முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லயோ ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹில் லுக் குட், அவ்வளவுதான். சோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்துதான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளியே வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லை, நான் சோசியல் மீடியால இல்லை, நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்லை, அதனால நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை, ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு, இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறது. பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு, சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, எதிர்பார்த்தது தானே. சரி ஓகே. ஏன் ஹலோ ஸ்ருதி, ஹலோ லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ. ஏன் இவ்வளோ டிலே? ரொம்ப முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. எஸ் அப்சல்யூட்லி. பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் ஃபிலிம்ஸ் இருந்தது. நவ் ஐ எம் வெரி லக்கி தட் நான் இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நவ் ஐ ஃபவுண்ட் அ வே டு பேலன்ஸ் இட். மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் ஒன்று 3 நாள் ஷூட் முடிஞ்சிடும். ரெண்டாவது கமல் சார், 3வது ஸ்ருதி அண்ட் டீம், அவ்வளோதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லாரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான், உங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2 போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன் படம். ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் 4 minutes காமிக்க ஒரு ட்ரை. அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீ இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப்புக்கு கனெக்ட் பண்ணி, இல்லை எனக்கு இப்படி ஒரு மோமெண்ட் வேணும், ஜஸ்ட் அன் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ். நீங்க ஹீரோவா நடிச்சதை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார், கமல் சார், விஜய், கார்த்தி எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் யார் சைடுமே போகல, எல்லாருக்குமே தான் கேட்பேன். அவரு தான் ஆக்சுவலி கை தூக்கல இருந்து வராங்க, ஹீ டைரக்டட் இட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்டுவல் பண்ணியிருந்தது, இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அண்ட் ஏன் இல்லை, ஒய் நாட், நான் முன்னாடி அவங்க சொல்லியிருக்கேன், வேற ஒன்லயே பண்ண வேண்டியதா இருந்தது, அது நடக்கல, ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார். சரிங்க சார், முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார்? சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன், நான் பயத்தில் இருந்தேன் சொன்னார்.
இல்ல அப்பா ரொம்ப ஆனஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் ஹி ரியலி லைக்ட் இட். ஹி செட் தட் இட் வொர்க்ஸ். கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி வொர்க்ஸ். ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது. சோ அவருக்கு பிடிச்சிருந்தது. யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல். லோகேஷ் ப்ரோ இங்க சார், டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்திருப்பாங்க. ஸோ நடிகரா இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனால சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ள வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்க என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும், என்ன பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி. இல்லை, எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான். நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனால் ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான். ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து, எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் பண்ணேன் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன். ஒரு 40-50 பாட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த அதில் அவங்க பேர்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னன்னு கூட தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். லோகேஷ் ஹியர். விச் ஒன் யூ லைக் த மோஸ்ட், ஆக்டிங் ஆர் டைரக்டிங்? டைரக்ஷன் சார், லைஃப் டைம் டைரக்ஷன் சார். சூப்பர், நைஸ். அவர் தான் சொல்லிட்டாரு. இல்ல, விஜயனா வந்து பிஸியா இருக்காரு கேரளால, இன்னும் பாக்கல. சாங் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நைட் பேசுவேன் சொல்லுவேன். 5 நிமிஷம் கூட ஆல சாங் ரிலீஸ் ஆயி இப்பதான் 4-5 ஆகும். அவர் ஷூட்ல இருப்பாரு, இன்னைக்கு முடிஞ்ச டைம் இருக்கு. கேட்றோம் லோகேஷ். எஸ், நீங்க 4-5 படங்கள் பண்ணிருக்கீங்க. சோ இந்த பாட்ல வர்க் பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் உங்களை டைரக்ட் பண்ணும்போது ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா, இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்களா, இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம்? இல்ல, அது நான் இப்படி பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது. ஏன்னா அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விசுவலைஸ் பண்ணது, நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்தா போதும். இப்போ வீடியோ பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்டட் டு டு இட். சூப்பர், தேங்க்யூ ஆல் சோ மச். அண்ட் ஒரே விஷயம், நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வாட் இஸ் த டெலிலு இஸ் த நியூ சொல்லிலு, அது மட்டும் தெரியும். நானும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். நல்லா ஜென்சி வச்சுங்க, நம்மளுக்கு கஷ்டம் ப்ளீஸ். லவ் இஸ் த டெலியூஷன் இல்லைங்களா? ஆமாம். சில டைம் அந்த டெலியூஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ஒரு டெலியூஷன், அது ஒரு மாயான்னு சொல்லுவோம். ஆமாம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா then the delusion becomes a dream come true. So that's the solution. Wow, superb. Thank you so much. And we are expecting more independent music from RKF. Thank you. Please, appa kitta solidunga. And all the very best for your future project. Thank you so much. Thank you. Thank you all. Thank you. Thank you.